வாரத்துக்கு உருவாட்டினா அவாலா அப்படின்ற இந்த பேரை வந்து கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க முதல்ல அவாலானா என்ன அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு தெரியுமா அவாலா ஓகே அதுக்கப்புறம் என்ன அது உண்டி அப்படின்றது அவாலா பார்த்தீங்கன்னா எட்டாவது செஞ்சுரியில் அரபிக் ட்ரேடர்ஸ்னால கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னிக் தான் எதுக்காகனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுன்றது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வழிநடுக்க நிறைய கொள்ளையர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட டெக்னிக் தான் அவாலா இந்த அவாலா அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா அரபிக் வேர்ட்ல இருந்து வருது இதுக்கு மீனிங் ட்ரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ட்ரஸ்ட் நம்பகரமான வந்து ஒரு டெக்னிக் அப்படின்றாங்க எதுக்காகனா இந்த அவாலா பிசினஸ்ல யார் யாரெல்லாம் ஈடுபடுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃபேமிலி அவங்க மட்டும் தான் வந்து இந்த அவாலா பிஸ்னஸ்ல ஈடுபடுவாங்களாம் அவாலாவோட மெயின் கான்செப்ட் என்னன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் மணி வித் அவுட் மூவ்மெண்ட் ஆஃப் மணி அதாவது பணம் ஒருத்தர் கிட்ட இன்னொருத்தர் கிட்ட போய் சேரும் ஆனா நம்ம சூர்யா சொல்ற மாதிரி தான் வந்த இடமும் தெரியாது போன தடமும் தெரியாது அந்த மாதிரி எப்படி அது மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்ற அந்த ப்ராசஸ் ஆன டெக்னிக்கே வந்து தெரியாம இருக்கும் ஓகே அவாலா பிஸ்னஸ் அப்படின்றாங்களே அது எப்படி நடக்குதுன்னு தெரியுமா இப்போ நான் சென்னையில் இருக்கேன் துபாயில் இருக்க ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேங்கை தேடி போகலாம் அவங்க மூலியமாகவும் காசை போடலாம் பட் நான் அவாலாவை தேடி போகிறதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் முதல் முக்கியமான காரணம் நான் கிட்ட போனால் அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க எது எப்படி வந்தது அப்படின்னு சோர்ஸ் கேட்பாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது ஏதாவது இல்லீகலான பிஸ்னஸ்க்காக டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்போ வந்து நான் மாட்டி பண்ணல மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பேங்க்லேயே சில டைம்ல பார்த்தீங்கன்னா கமிஷன் ஜாஸ்தி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்காக சோ இந்த நான் மூணு விஷயத்துக்காக அவளாவை தேடி போறேன் அவளாவை தேடி போகும்போது சென்னையில் ஒரு அவாலா ஏஜென்ட் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு அப்படின்னு வைங்கள அவர்கிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணுறேன் இந்த மாதிரி துபாயில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் அனுப்பணும்னுட்டு ஸோ நான் அவர்கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்துட்டேன்னா அவர் எனக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாரு சம்டைம்ஸ் நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம்ல பாதி ரூபா நோட்டு அப்படி இல்லைனா வந்து ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருவார் இப்போ நான் அந்த ரூபா நோட்டையோ இல்லை அந்த வார்த்தையோ மட்டும் துபாயில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டா போதும் ஸோ ஈஸியாக கொரியர்லையோ இல்லை ஃபோனோ காலிலேயோ அந்த பாஸ்போர்ட்டை நான் சொல்லிடலாம் அங்கே இருக்கிற என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாருன்னா துபாயில் வந்து ஒரு அவாலா ஏஜென்ட் இருப்பார் அந்த அவாலா ஏஜென்ட்டை போய் மீட் பண்ணணும் அந்த அவாலா ஏஜென்ட் யார்னா இங்கே இருக்கிறவரோட ஃப்ரெண்டு நான் போய் அந்த ட்ரான்சாக்ஷனை முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் அங்கே கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டோடு ஒருத்தர் வந்தார்னா ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஃப்ரெண்டுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்சனுக்குள்ளே ரெண்டு அவாலா ஏஜென்ட்ஸ் வராங்க இவங்க ரெண்டு பேரும் நடுவில் வந்து ப்ரோக்கர்ஸ் மாதிரி இருக்காங்க இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கமிஷன் இவங்க வந்து அவாலடாஸ் அடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கை விட கம்மி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ டு ஃபைவ் பர்சன்ட் கமிஷனுக்குள்ளேயே இவங்க பிஸ்னஸ் வந்து டிரான்சாக்சன் ஆகுதான் வித்வுட் மணி மூமெண்ட் ஸோ நான் இங்கே இருக்க பணத்தை அவர்கிட்ட கொடுக்குறேன் அங்க இருக்க ஏஜென்ட் அவரோட துபாய் பணத்துலேருந்து எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றாரு ஸோ டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு வித் லோ கமிஷன் அப்படின்றதுனால ஓகே இப்போ துபாயில் இருக்க ஏஜென்ட் வந்து எப்போ சென்னையில் இருக்க ஏஜென்ட்க்கு வந்து அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவார் அப்படின்னா ஃப்யூச்சரில் யார்னா ஒருத்தர் துபாயிலிருந்து பண் சென்னைக்கு பணம் வந்து ஹவாலா முறையில் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி மாற்றிப்பாங்க இல்லைனா இங்கே தான் இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்குது ஸ்மக்லிங் ஸ்மக்லிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்க ஏஜென்ட் வந்து சென்னை ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம் ஸோ அங்கேருந்து யாரும் காசு அனுப்பாததுனால இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வருவாங்கன்னா இப்போ நீ துபாய் காசு அங்கேருந்து இங்கே அனுப்புனாதான் இங்கே நான் வந்து கஸ்டம்ஸில் மாட்டிப்பேன் எனக்கு வந்து பேங்க்கில் சோஸ் கேட்பாங்க எதுக்காக வந்ததுன்னு இவ்வளோ கேள்வி கேட்பாங்க நீ கமாடிட்டியாக பொருளாக ஸ்மக்லிங் முறையில் அனுப்பிட்டீங்கன்னா அதை நான் இங்கே விற்று காசாக மாற்றிடுவேன் ஸோ எவ்வளோ காசை கொடுக்கணுமோ அதுக்கு ட்ரக்ஸாகவோ கோல்டாகவோ இந்த மாதிரி கமாடிட்டியாக இல்லீகலாக வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலில் இருக்க அவாலா ஏஜென்ட்ஸ் அவங்க ஸ்மக்ளர்ஸ் கிட்டே கொடுத்து அதை விற்று காசாக மாற்றுவாங்க ஸோ ஸ்மக்லிங்க்கு அவாலா காரணமானால் ஒன் ஆஃப் த ரீசன் ஸ்மக்லிங்க்கு அவாலாவும் காரணம் சரி அவாலலேருந்து இந்த ஸ்மக்லிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா இது ஒரு நல்ல ப்ராசஸ் தானே இன்ஸ்டென்ட்டாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் இது ஒரு பாமர மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு வருமானத்துக்கு ஏற்ற செலவே கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இது யார் யூஸ் பண்ணுறா இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண முதலைகள் தான் ஊழல் பண்ணி வர பணத்தையும் டாக்ஸ் கட்டாமல் இருக்க பிளாக் மணியும் தான் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதை இங்கே வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவாலா முறையில் இந்தியனில் இருக்க ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி சுவிஸ் பேங்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா சுவிஸ் பேங்க்கில் இவ்வளோ கருப்பு பணம் இந்தியர்களோடது இருக்குன்ட்டு எல்லாமே அவாலா முறையில் தான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனது இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய உண்மையான பணங்கள் அது எல்லாமே கருப்பு பணமாக மாறி இந்த அவாலா ப்ராசஸ் மூலயமா தான் வேர்ல்டு ஃபுல்லா ஸ்பிரிட் ஆகிருக்கு கருப்பு பணம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எதனா பெரிய டெரரிஸ்ட் குரூப் இருக்கு அவங்களுக்கு கோடி கோடியாக பணம் டிரான்சாக்சன் ஆகுது ஆயுதல் கடத்தல் செய்யறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் கண்டிப்பா இந்த அவாலா பிஸ்னஸ் தான் இருந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நைன் லெவன் ப்ராப்ளம் நமக்கு தெரியும் அமெரிக்காவில் ட்வின் டவரை அடிச்சாங்க அப்போ வந்து நிறைய ஈடுபட்டதுக்கு பின்னாடி இருந்த நிறைய சப்போர்டர்ஸுக்கு வந்து அவாலா ஏஜென்ட் கோடி கோடிக்கணக்கான பணம் டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ அதுக்காக வந்து ஒருத்தரையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்னால அவருக்கு எதிராக வந்து எந்த விதமான எவிடன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாலோட பேசிக்கான கான்செப்ட் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாத ட்ரான்ஸாக்ஷன் தான் ஸோ அந்த கேஸ் அப்படியே விட்ரா ஆகிடுச்சு ஓகே அவாலா அப்படின்றது அரேபியர்கள் கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி நம்ம இந்தியர்கள் எதனா ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்களே அப்படின்னா அதுக்கு பேர் தான் உண்டி உண்டினா கோவிலில் காசு போடுற உண்டி கிடையாதுங்க உண்டி அப்படின்றது அவாலா மாதிரி இன்னொரு ஒரு ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட இதுவும் டேக்ஸை வெயிட் பண்ணி இல்லீகலான டிரான்சாக்சன்காக தான் யூஸ் ஆச்சு நீங்கள் இல்லீகலாக எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பொருள் வாங்கும்போது எனக்கு உடனடியாக காசு கொடுக்கறதுக்கு வந்து இருக்காது ஒரு தங்கமோ வைரமோ இல்லை வந்து லீகலான ஏதோ ஒரு பிஸ்னஸ்னு வைங்களேன் அதுக்கே வந்து எங்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னும்பொழுது ஒரு பில்லு ட்ரா பண்ணி கொடுப்பாங்க இந்த டேட்டில் இவர் ஒருவார் இவர்கிட்ட காசு கொடுத்துருங்க கிட்டத்தட்ட செக் மாதிரி பட் கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்ச எந்த விதமான பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் கிடையாது இது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன்லையும் வரலை இந்த பில்லை வந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு எடுத்து வந்து உங்கள் கிட்டே கொடுக்கும்பொழுது நீங்கள் அதுக்கு காசு கொடுக்கணும் ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லீகலான ட்ரான்சாக்ஷன் கிடையாது ஸோ இதில் நீங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டீங்க என்ன பொருள் வீத்தீங்கன்னு தெரியாது அதில் இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன் கடத்தல் பொருளை கூட நீங்கள் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து இதை லீகலாக அப்ரூவ் பண்ணலை இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய குற்றச்சம்பவங்கள் மிகப்பெரிய கொள்ளைகள் அதுக்கப்புறம் நிறைய ஸ்மக்லிங்க்கு வந்து இந்த உண்டி பயன்படுத்தப்பட்டதாக வந்து நிறைய வரலாறுகள் சொல்ல வந்துகிட்ருக்கு இந்த அவாலா பிஸ்னஸை வந்து இந்தியாவில் தடுக்கிறதுக்காக ரெண்டு ஆக்ட் கொண்டு வந்தாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மானிட்டரி ஆக்ட் அப்படின்னும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு ரெண்டு கொண்டு வந்தாங்க பட் இதில் சோகமான விஷயம் என்னன்னா இந்த ஆக்டெல்லாம் கொண்டு வந்த பாலிட்டிஷியன்ஸ் தான் போன நூற்றாண்டோட கடைசி பகுதியில் பதினெட்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அவாலா பிசினஸ்ல ஈடுபட்டு தான் ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளானாங்க சவுத் ஏஷியாவில் கொண்டு வரப்பட்ட இந்த உண்டி பார்த்தீங்கன்னா வரலாறு ஆனாலும் அவாலா வந்து இன்னும் தான் இருந்துகிட்டு இருக்கு இங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா நிரவ் மோடி கேஸ் வரைக்கும் அவர் அவாலாவில் தான் பணத்தை வந்து ஃபாரினுக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது ஏன் அடுத்த வாரம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேம் வரும் இல்லை ஒரு பேங்க் ஸ்கேம் வந்தாலும் அதுலையும் நீங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவாலா முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும் அதை அழிக்கணும் அழிக்கணும்னு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அதை அழிக்க முடியல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருடங்க கிட்டேருந்து பணத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அவாலா ஆனால் இன்னைக்கு திருடங்க திருடி அந்த பணத்தை எப்படி பத்திரமா சேர்த்து வைக்கிறது அப்படின்றதுக்காக இந்த அவாலா ப்ராசஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க